ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்தனால என்னால் வீடியோ போட முடியலங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மருதமலை போயிட்டு இருந்தோம். போயிட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்க இந்த பம்பாய் மிட்டாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மிட்டாய்க்காரரை பார்த்தங்க. நிறுத்தி நமக்கு ஒரு ஆசை போக்குறதுக்காக ஒரு மிட்டாயும் வாங்கிட்டோம். இது ரொம்ப நாள் கழித்து இந்த பம்பாய் மிட்டாய் பார்க்குறேன். முன்னெல்லாம் இது நிறைய பேர் எடுத்துகிட்டு வருவாங்க, விதவிதமான, அதாவது வாட்ச், மயில், இந்த மாதிரி உருவங்கள் செஞ்சு நம்ம சின்ன பிள்ளைகளில் விளாடுவோம். இப்போ வந்துட்டு அது பார்க்குறதே கிடையாது. ரொம்ப நாள் கழித்து பார்த்ததுனால, அது பார்சல் வேணும் அப்படின்னு சொன்னனால தேள் தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஐயாவே செஞ்சு கொடுத்தாங்க பாருங்கள். ஆனால் மேலே வர்றதுக்குள்ளே உருகி போயிடுது, அது வேறு விஷயம். இருந்தாலும் அந்த கலைஞரை பாராட்டணும். இன்னும் ரொம்ப நாள் கழித்து நம்ம அதை பார்க்குறோம், அதை டேஸ்ட் பண்ணோம். நீங்களும் அந்த வழியில் போனீங்கனாக்க இந்த பம்பாய் மிட்டாய் கிடச்சினாக்க வாங்கி சுவைச்சு பாருங்கள். நீங்களே சரிங்களா இல்லை நீங்களே சரிங்களா? எங்கே எங்கே வீடு? ஆ, நன்றிங்க. பிடிங்க. தேல் தேங்க்ஸுங்க.